ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பிளான் அகாடமி. இப்போ ரீசெண்டாக வந்து ரிசர்வேஷன் பற்றி தானே ஒரு ரீசெண்ட் அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். மதுரை ஹைகோர்ட் வந்து எம்பிசி பிரிவில் ஒன் இயருக்கு வந்து 10.5% ரிசர்வேஷன் கொடுத்தது வந்து செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது நமக்கு யூனிட் 9 ரிசர்வேஷன் டாப்பிக்கில் இந்த டாபிக் வரும். இப்போ மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கேஸ்ட் பேசி சென்சஸ் எடுத்த பிறகு தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும், அது வரைக்கும் இந்த ஒன் இயர்லுக்கான 10.5% ரிசர்வேஷன் வந்து இது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10.5% என்னன்னு கேட்பாங்க, இது ஹரிசான்டல் ரிசர்வேஷன், இல் உள் ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. எம்பிசிக்கு உள்ளே வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, இது இப்போ செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, அது குலசேகரன் கமிட்டி. அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு தான் வந்து இந்த ரிசர்வேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் இப்போ இந்த மெட்ராஸ், இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பீலுக்கு போகலாம், தென் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அப்பீல் போகிற மாதிரி இருக்கும். இது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ யூனிட் 9 கேட்பாங்க, இப்போ ரீசெண்டாக வந்து எந்த ரிசர்வேஷனை வந்து மதுரை ஹைகோர்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அது எம்பிசியில் ஒன் இயர் பிரிவுக்கு கொடுத்ததான ரிசர்வேஷன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூனிட் 9 இப்போ ரீசெண்ட் அப்டேட் ரிசர்வேஷனை பற்றியது. தேங்க்யூ.